அதாவது இப்படி சொல்றாங்க எவ்வளவு பசின்னு பாருங்க. நம்ம அபுஹரிவாதையிலான்னு சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு சகாபி கூட அவர் இப்படி சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லுவேன், ஏதாவது போனாலும் ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும்போது குரானுக்கு வழக்கம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன, அது என்ன சொன்ன சொல்லல, அது தசமா தெரிஞ்சுக்கிற கேட்டதுன்னு சொல்லுவாரு. அது வேணா கேட்டேன், அப்போ நீங்க வழக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க போயிட்டு இருக்காரு மறுபடியும் இல்ல. அப்ப இல்லன்னு இருக்கும். அபுபக்கருடைய கேரக்டருக்கு வந்து இருந்தா குடுக்கறதுல அவரை மிஞ்ச முடியாது, மாறி வழங்குறதுல தனக்கு இல்லாட்டாலும் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு பெருந்தனம் அப்படி அவர் கொடுத்த பேருக்கு நிறைய வரலாறுகள் பின்னாடி வருது. அப்படி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அபுபக்கர் அன்னைக்கு இல்ல. அப்புறம் ஒரு நாள் இல்ல என்ன செய்யறேன், ஒருத்தனையா பாக்குறேன் என்னடா எல்லாத்தையும் கேட்கறது இல்லையே, யாரு இதை வந்து ஒரு இதாக நினைச்சுக்கிற மாட்டாங்க, அவங்கள்ட்ட நம்ம சலாஞ்சொல்ல முடியும். அந்த சலாஞ்சொல்றத கூட வேற ஆள் கிட்ட போச்சுன்னா வீமான சம்பந்தப்பட்டுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கேட்கறது இல்ல. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்தவன அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சரி வா வா கூட்டிட்டு போனாங்களாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. சலாம்ங்கிறது வந்து தன்னை காட்டிக்கொள்வதற்கு ஒரு நோக்கத்துக்கு ஒரு பசி தாங்க முடியலன்னா அதுக்கெல்லாம் கூட பாக்குற சொல்லலாம் சரிங்கிறது வழங்கி வைப்பாங்க. அது மாதிரி போறாங்க, போனா ரசூலுல்லாஹி செல்லம் போயணும்னு கேக்குறாங்க, என்ன ஏதாவது இருக்குதா வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க. தெரிஞ்சு கூட்டிட்டு போறது இல்ல, இருந்தா கொடுக்கறவங்க அடிப்படையில் கூட்டு போறாங்க. அப்ப ஏதாவது இருக்கிறான்னு கேக்குறாங்க, பால் கொடுத்து விட்டு இருக்காங்க வந்திருக்குது. யாரோ ஒரு வீட்டுல இருந்து ஒரு பேரை சொன்னாங்க, பேர் மறந்து போச்சுங்கிறார் அவர். யாரோ ஒரு பேரை சொல்லி அவங்க வந்து பால் கொடுத்து விட்டு இருக்காங்க. அப்படியா சொன்னாங்கன்னா பால் கொஞ்சம் இருக்கு, ஒரு கோலை பால் இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்னா, சரி பால் வந்திருக்கு நமக்கு பாதி ரசூலுக்கு ஆளுக்கு பாதி குடிக்கலாம்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, ஒரு சந்தோஷமா வர்றாரு. அவரோட உள்ள வார்த்தாங்க வந்துட்டு, நீ போய் உங்கூட இருக்கிற திண்ணில் இருக்கிறாங்கல்ல எல்லாத்தையும் குடிக்கா போய் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்ற அப்படியே எனக்கு பக்கு பக்கம் எரியுது, இருக்கிறது கொஞ்சம் பாலு அதையும் போய் தருவாங்கன்னு பார்த்தா நம்மளும் கூட்டு வச்சுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாதிரி எனக்கு வயிற்று எரிஞ்சுட்டு போனேன், என்ன ஆக போகுது தெரியலையே, கூப்பிட்டு சொல்றாங்களே என்ன ஏதுன்னு போனா கூப்பிட்டு வந்தா அது அண்ணா ஒரு அற்புதத்தை கொடுக்கலாம். இது மோஜிசாவில் உள்ளது, இதுல வந்து நம்ம பெரிய டவுட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அல்லா நான் நல்லா சொல்ல செஞ்சு காட்டுறோம், அல்ல அவர் ஒரு சுண்ட அதை ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி அந்த பாலை கொண்டு வந்தவொடனே என்னையே வந்து எனக்கு எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்களாம், நிறைஞ்சு போச்சு வீடு. இந்த வீடு என்ன பிள்ளை அது எல்லாம் ஒண்ணுதானே, வீடு வந்து பிள்ளை திண்ணையெல்லாம் நிறைஞ்சு போச்சு, திண்ணை கிட்ட வந்தாங்க வீட்டுல இருந்து எல்லாம் நிறைஞ்சு நிக்குது. ஒவ்வொருத்தருக்கா நீனை ஊத்தி கொடுங்கிறாங்க, முதல் என்ன பிள்ளை சொல்லாம ஊத்தி கொடுத்தா அது கொஞ்சம் கூட குறையல. கடைசி வரைக்கும் அவ்வளவு பேருக்கு நான் எடுத்து கொடுக்கறேன், எந்த அளவுல வந்து அந்த அளவுல இருந்தது, கொஞ்சம் கூட என்ன செய்யல குறையல. கடைசியாகத்தான் எனக்கு தந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடிந்தாங்க இன்னும் குடிந்தாங்க இன்னும் குடிந்தாங்க, வய நிறைவுல குடிந்தாங்க, போதும் எல்லாரும் எனக்கு போதுமான அளவு குடிச்சிட்டேன். அப்புறம் அவர்கள் குடித்தார்கள், அது முடிந்து விட்டதுன்னு புகாரில சைவுல் புகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல அந்த அற்புதங்கள் நம்ம தனியா சொல்லுவோம், அதுல இது ரெண்டாவது ஒருக்கா சொல்லுவோம் அற்புதங்கள் அடிப்படையில். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா வறுமைக்கு தான். இந்த இப்ப எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி இருக்குன்னு கேட்டா என்ன மாதிரி வறுமைன்னு பாருங்க. ஒரு சலாம் சொல்லிட்டு ஒரு பால் விளைச்சாலும் தர மாட்டாங்களா, கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு சமுதாயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு வறுமையில அவங்க வந்து யார்கிட்டையும் போய்கிட்டு இந்த இதுல கூட வாங்குறது கிடையாது. இதுல இந்த கை பயிற்சி மேல ரேஷன் இருக்கு, அதை கூட அவங்க வாங்குறது இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்களே கூட சிலரை கூட்டிட்டு போற அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி. அப்ப அதுல என்ன விளங்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஒரு தயாரிப்போட வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து வரும்போது வெளியில யார்ட்டையும் வாங்கவும் இல்லை, ஒரு ஆள்கிட்ட வாங்கினாங்கன்னு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. எங்களுக்கு ஹராமுட்டாங்க, சக்காத்து ஹராமும் சதக்கா ஹராமும், எங்களுக்கும் ஹராமு, எங்க சந்ததிகளுக்கும் ஹராமு, கேமனால் வரைக்கும் உள்ள எங்க வாரிசுகளுக்கும் ஹராமுட்டாங்க. பிச்சை வாங்குறது இல்ல, தர்மம் வாங்குறது இல்ல, அப்ப ஜக்காத்துங்கிறதுல இருந்து பங்கு வாங்குறது இல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி அன்பளிப்பு வருங்களா ஹதியா அன்பளிப்புங்கிறது வருமானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிடுவாங்க. இந்த பால் வந்துச்சுல இந்த மாதிரி ஒரு அன்பின் அடிப்படையில பிச்சைங்கிற அடிப்படை இல்லாம ஏழ்மைய காரணம் காட்டாம வந்தாலும் வாங்கி கொண்டார்களே தவிர யார்த்தையும் வாங்கல. இன்னொரு இதுல வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தொழுக முடிந்தது, ரொம்ப எல்லாரும் பட்டினியில் அன்னைக்கு கடந்தோம், கிடந்தோம்னா அந்த ரேஷன் இல்லைன்னு அர்த்தம், அதுவும் கிடைக்கல போல இருக்கு, ரொம்ப பட்டினியா இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரொம்ப இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால அவரவர்கள்
என்ற அளவுக்கு திண்ணை தோழர்கள் அழைத்து செல்லுங்கள் அறிவிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை என்ற உடனே அப்ப என்ன பண்றது, இருக்கிறத கொண்டே பங்கு வச்சு கொடுங்கப்பா. ஒரு ஆளுக்கு உணவு வைத்திருப்பவர் இன்னொரு ஆளை சேர்த்துக் கொள்ளட்டும், ரெண்டு பேர் உணவு வைத்திருப்பவர் இன்னொரு ரெண்டு பேரை சேர்த்துக்கு நிறந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஒரு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு, இந்த ரேஷன் கொடுக்கறது கிடைக்கல, அப்ப தாங்க மாட்டாங்கல்ல, பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்யறாங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. அப்படின்னவுன சில பேர் ரெண்டு பேர் கூட்டிட்டு போனாங்க, சில பேர் ஒரு ஆளை கூட்டிட்டு போனாங்க, சில பேர் அபுபக்கர்கள் மூணு பேர் கூட்டிட்டு போனாங்க, ரசூல் சல்லாசன் பத்து பேரை கூட்டிட்டு போனாங்கன்னு வரும். அப்ப பத்து பேரை ரசூல் சல்லாசன் அழைச்சிட்டு போய் அவங்க கொடுக்கறாங்கன்னா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எந்த மத தலைவர்கள் மாதிரி இந்த வசூலே பண்ணி திங்கல, அவர்கள் யார்த்தையும் வாங்கின மாதிரியும் தெரியலங்க. அழைச்சிட்டு போன அறிவிச்சு போட்டு பத்து பேரை கூட்டிட்டு போய் சேர கொடுக்கறாங்க. என்ன மக்காவுல இப்படி ஜேஜன் வாழ்ந்தவங்க தானுங்க, மக்காவுல கொடி கட்டி வாழ்ந்த ரசூல் சல்லாசன் நல்ல செல்வத்தோடவும் செல்வாக்கோடவும் நல்ல பண வசதியோட இருந்தவங்க தான், எல்லாத்தையும் இழந்தாங்க. இந்த மார்க்க அங்கேயும் அள்ளி கொடுத்தாங்க, இங்கேயும் அள்ளி கொடுக்கற அளவுக்கு அவர்கள்ட்ட என்னமோ ஒரு செட்டப்ல இருந்திருக்கிறாங்க. அது வந்து அது என்னங்கிறது நமக்கு வரல. வந்து ஒண்ணு நுழைஞ்ச உடனே யார்த்தையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, இடத்த காசு கொடுத்து வாங்குறாங்க, இடத்த காசு கொடுத்து வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் இடத்த கொடுக்குறாங்க, இன்னொரு வீட்டுல தங்க மாட்டேங்கிறாங்க. அவ்வப்போது ஆட்கள் அழைத்துக்கிட்டு போய் அவர்களே விருந்து கொடுத்து என்ன செய்யறாங்க, உபசரிக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மக்கள்கிட்ட தனித்தே இருந்துட்டாங்க, நேரத்தை வாங்காம இருந்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலையில் பத்து பேர் அழைச்சிட்டு போய் என்ன கொடுத்தாங்கன்னு வரல, பத்து பேர் அழைத்து போனார்கள் சாப்பிடுறதுக்காக வேண்டி, அப்படிங்கறத வந்து நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த மதீனா வாழ்க்கையில அந்த சகோதரத்துவத்தை அப்படி பின்னி பணிச்சு எடுத்தாங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னா ரத்தமான நினைஞ்சாங்க, ரத்த சம்பந்த மாதிரி பின்னி எடுத்தாங்க. அதோட இந்த வறுமையை வந்து சகித்துக் கொள்வதற்கு அப்படி ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இதுக்கு இடையில இந்த வறுமைக்கு இடையில தான் இவ்வளவு இந்த மாதிரியான கூட்டம் தான் பதிலையும் போய் நிக்குதுங்க. ஆச்சரியமா உங்களுக்கு இல்லையா, போர்க்களத்துல வந்து எப்படி திங்க கொடுக்கறான் தெரியுமா, ஒவ்வொரு நாட்டிலையும் ராணுவத்துக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் ராணுவத்துக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது. என்ன வேணாலும் நீங்களாம் கேட்கறதெல்லாம் கிடையாது. அள்ளி போட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ குறைவுபடுத்துமானோம், அவங்களுக்கு கணக்கே கிடையாது, நூறு கிலோ ஐம்பது கிலோ ரேஷன் எல்லாம் கிடையாது. அப்படி திமுக குழுக்கள் வளர்த்தா தான் சண்டை போட முடியும். அப்ப எல்லா நாடுகளிலும் ராணுவம் சண்டை போடுறவங்களை அப்படி உருவாக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு மறு வருஷம் தான் போர் வந்துருத, இந்த ஆளுங்க திண்ணையில கிடக்கிற இந்த கூட்டத்தை வச்சுதான் பதிலை சந்திக்கிறாங்க. பதிர்களத்துக்கு போறாங்களே, பதிர்களத்துக்கு போற கூட்டம் என்ன, இவ்வளவு பேர் சம்பளத்தை வாங்கி அன்றாடம் சாப்பிட்டுக் கொண்டு எலும்பும் தோளுமாக இருந்த அந்த கூட்டத்தை தான் அந்த களத்துல இறக்கி விடுறாங்க. என்ன மாதிரியான ஈமானிய பலன் வரும், உடல்லையாக வீரம் இருக்கு, உடம்புலையா வீரம் இருக்கு, எத்தனை பேர் பார்த்தா ஆட்ட சாட்டமா இருப்பான், அவட்டினா ஓடி போயிடுவான். வீரம் எங்க இருக்கு, வீரம் இதயத்தில் இருக்கு. ஈமானிய வலு அல்லா ஒருத்தர் இருக்கிறான், அல்லாவுக்காக எதுவும் செய்யணுங்கிற அந்த வலு இருக்கு பாருங்க, அந்த வலுவாக்கும் அந்த மக்களை களத்தில் இறக்கி விடுது. இந்த நிலைப்பிலையும் சந்திக்கிறாங்க, போற ஒரு பக்கம் சந்திக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையில அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்றாங்க. இது ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு ஏற்பட்ட சூழ்நிலைகள், இது நீங்க அப்படியே கூடுதலாக கற்பனை பண்ணிக்கணும், இப்படிலாம் நம்ம வாழ முடியுமா, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே, ஏன் இருந்தாங்க, இருந்து பெற வேண்டிய பாடம் என்ன, வெறும் கதைக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யல, பெற வேண்டிய பாடத்துக்கு படிப்பு நினைக்கிறது. அந்த உலகத்துல அந்த நிலைமையில ஒரு ஆள் இங்க கிடையாது. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிறீங்கல்ல, ஏழைங்கிறீங்கல்ல, அந்த ஏழை சொல்லுங்க, காய்க்குல பேச்சம்பளம் தான் என்னுடைய உணவுன்னு சொல்லுங்க, வருஷக்கணக்கில் ஒரு ஆள் சொல்லுங்க, யார் ஏழை, ஒருத்த ஏழை கிடையாது நீங்க இருக்கிறதுல, உங்களில் ஏழை அன்னைக்கு பணக்காரன். நீங்க யாரே இன்றைக்கு ஏழைன்னு சொல்றீங்களோ அவர் அங்க இருந்திருந்தார்னா அவர் அன்றைக்கு வசதி உள்ளவர் விளைவிக்கிறார். அவ்வளவுக்கு மோசமான வாழ்க்கையில் அந்த மக்கள் ஈமான இழக்காம இருந்தாங்களே, நம்ம அல்லாஹ் அதை விட நல்லாவே வச்சிருக்கிறான். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அந்த அல்லாஹ் வந்து ஈமானே நமக்கு தந்து, இந்த ஈமான தனக்கு எல்லாத்தையும் இழந்தாங்க, வக்கீல் இல்லாதவங்களா அவங்க, அல்ல புழைக்க வழி தெரியாதவங்களா, இருக்கிற சொத்தை காப்பாத்த தெரியாதவங்களா, இன்னும் சொல்ல போனா சென்னையில படுத்துக்கிறதுக்காக யார் பொண்ணு கொடுப்பா, அந்த வாழ்க்கையும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அதுக்குரிய சக்தி வர்ற வரைக்கும் கல்யாணம் பண்ணி பொண்டாடி கொள்ள கொண்டு வச்சுக்க முடியும், குடும்பம் நடத்தணும்ல. அப்ப அதுவும் இல்லாம அந்த ஒரு இதையும் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்களே, அதெல்லாம் படிக்கணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டவர்கள் இருந்த மார்க்கம் வந்திருக்குது, சும்மா அப்படியே நேரம் மினிக்கிகள் இருந்த மார்க்கம் வரல, தியாகத்துக்கு பிறகு வந்திருக்கு. ரத்தம் சிந்தின தியாகம் ஒரு பக்கம், இந்த மாதிரி சொத்து சுகம் வீடு வாசல் தியாகம், இந்த மாதிரியான கஷ்டத்தை பட்டு பேச்சுமலை தந்துக்கிட்டு அந்த எழுதுகிற